ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இனிமேல் தீபாவளி வரைக்கும் தீபாவளி ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி முதன் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் மைசூர் பாக்கு ஒரு துளி நெய் கூட இல்லாமல் ஃபுல்லாக ரீஃபைண்ட் ஆயில் வச்சு எப்படி நல்லா மொறுமொறுன்னு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷனல் மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. நான் வந்து இந்த கப்பு தான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவு நல்லா ஜலிச்சுட்டு எடுத்திருக்கேன். அது நல்லா சுத்தமான மாவுன்னு சொன்னாலும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறணும். அதே கப்பால் ஒரு கப் அளவு வந்து வெள்ளச்சக்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப்பு வந்து ரீஃபைண்டு ஆயில் எடுத்திருக்கேன். சரிங்களா, இது மூணு தான், இது மூணு வச்சு தான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான மொறுமொறு மைசூர் பாக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மைசூர் பாக்கு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெய் தடவி மோல்டு வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நம்ம மைசூர் பாக்கு செய்ய ஆரம்பிச்சிருவோம். மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு எண்ணெயும் வந்து நல்லா சூடு பண்ணிக்கிறணும். கடாய் சூடாயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த எண்ணெயை சூடாக்கணும். இந்த எண்ணெயை நம்ம மைசூர் பாக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பக்கத்து அடுப்பில் சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து பக்கத்து அடுப்புக்கு மாற்றிடுவோம். பாருங்கள், பக்கத்து அடுப்பில் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கல, மீடியம் ஃப்ளேமில் வைக்கல, லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மைசூர் பாக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நல்ல அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். கடாய் சூடாயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பு சீனி வந்து இதில் சேர்த்துருவோம். ஒரு கப்பு சீனிக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த சீனியில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெய் பட்டுருச்சு, அதான் அந்த எண்ணெய் மிதக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெள்ளச்சக்கரையை வந்து ஒரு கம்பி பதம் வரும் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட வெள்ளச்சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், சக்கரைப்பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சக்கரைப்பாகு இந்த மாதிரி பொங்கி வரையில் நம்ம வந்து கம்பி பதம் பார்க்கணும், பார்த்துடலாம். இன்னும் வரல. இப்போ நம்ம வந்து பாகுபதம் பார்த்துருவோம். எடுத்துட்டோம், எடுத்துட்டு இந்த மாதிரி கை வச்சு இப்படி இழுக்கும்போது ஒரு கம்பி மட்டும் வரணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு கடலை மாவையும் இப்போ சேர்த்து கிளறிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுவோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், கட்டியாக இருக்கணும், ஒன்றும் பயப்பட வேணாம். நம்ம கிளற கிளற அது வந்து வெந்து அது நல்லா மெல்ட் ஆயிரும். ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்கள் கை எடுக்காமல் மட்டும் கிளறிட்டே வாங்க. நம்ம இப்போ சேர்த்துக்கிட்ட கடலை மாவை சக்கரைப்பாகு கூட ஒரு 7 நிமிஷம் கைவிடாமல் நம்ம வந்து கிளறும் போது நம்ம மாவு ஒன்றா சேர்ந்து வந்துடுது. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் சேர்க்கறதுக்கான பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குமிழா வந்து அப்படியே வெடிக்கும். அந்த குமிழ் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே மாவு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா இருக்கும். இப்போ நம்ம பக்கத்தில் சூடு பண்ணிட்டு இருக்க எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். ஒரு ஒரு கரண்டியாக தான் சேர்க்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட ஒரு கரண்டி எண்ணெயாகவும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த மாவு என்ன செய்யணும், நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெயை ஃபுல்லாக உள்ளே இழுத்துரும். அப்போ ஃபுல்லாக உள்ளே இழுத்த பின்னாடி தான் நம்ம அடுத்த கரண்டி எண்ணெய் சேர்க்கணும். அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட ஒரு கரண்டி எண்ணெயும் இப்போ வந்து அது உள்ளே இழுத்துருச்சா. இப்போ வந்து நம்ம அடுத்த கரண்டி எண்ணெய் சேர்க்க போகிறோம். சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் சேர்க்கும்போது கவனமாக சேர்க்கணும், கை எதுலேயும் பற்றக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும்.
பாருங்க. இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட ரெண்டாவது பேட்ச் எண்ணெயும் வந்து உள்ள எடுத்துருச்சு பாருங்க. இப்ப அடுத்த பேட்ச் சேர்த்துருவோம். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பிசுறு பிசுறா வரணும். இப்ப மைசூர் பாக்குக்கு நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்ப இதை நம்ம வந்து மோல்டுல சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி இருக்கணுங்க, நல்லா ஓட்ட ஓட்டையா இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்க பண்ணும்போது கண்டிப்பா ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறங்க. இதை நம்ம ஒரு ஆளா செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி மோல்டுல சேர்த்துட்டு இதை வந்து அழுத்தம் கொடுக்க கூடாது. மெதுவாக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி விடணும். அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அதுல உள்ள ஏர் ஃபுல்லா வெளியில வந்துடும். நமக்கு ரொம்ப கடினமான ஒரு மைசூர் பாக்கு தான் கிடைக்கும். இந்த மாதிரி மெதுவாக தான் நம்ம இது பண்ணி விடணும். அவ்வளவுதாங்க, நமக்கு அருமையான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடு ஆற விட்டுருவோம். அதுக்கு பின்னாடி வந்து நம்ம லைட்டா சூடு இருக்கும்போதே கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஃபுல்லா சூடு ஆறின பின்னாடி கட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ண வராது, அது உடஞ்சு போயிடும் சரிங்களா. அதனால வந்து குறைஞ்சது 3 to 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து பீஸ் போட்டுக்கணும். மைசூர் பாக்கு மோல்டுல சேர்த்து 5 நிமிஷம் இருக்கும். இப்போ மீடியம் ஹீட்ல இருக்கு, நம்ம வந்து இந்த நேரத்துல பீஸ் போட்டுக்குவோம். பீஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிற கத்தியில வந்து கொஞ்சமா எண்ணெயோ நெய்யோ தடவிக்கிறோம் பாருங்க. நல்லா யார் சேர்ந்துருக்கு பாருங்க. நல்ல சூடா தான் இருக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுட்டோம். குறைஞ்சது 1-2 மணி நேரம் ஃபுல்லாக சூடு ஆற விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மைசூர் பாக்கை பிரித்து எடுக்கலாம். மைசூர் பாக்கு சூடு ஆறுறதுக்காக நம்ம டைம் கொடுத்து 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து மோல்டில் இருந்து வெளியில் எடுத்துருவோம். இப்போது இந்த மோல்டை வந்து இந்த தட்டுக்கிட்ட இப்படி வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்படியே கமுத்தி விட்டுருவோம். இந்த மாதிரி கமுத்திட்டு இதை வந்து லைட்டாக தட்டி கொடுப்போம். சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுருவோம் பாருங்க. நல்லா சூடாடிச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம பீஸ் போட்ட இடத்துலயே மறுபடியும் இந்த மாதிரி கத்தியை வச்சு அழுத்தும் போது நமக்கு தனித்தனியாக கலண்டு வந்துடும். பாருங்க, நமக்கு எவ்வளோ க்யூட்டான உள்ள வந்து ப்ரௌனியாகவும் மேலே வந்து எல்லோவாகவும் நமக்கு கிடைச்சிருச்சு. இதே போல் அடுத்ததை எடுத்துக்கிடுவோம். மூணு பீஸாக எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம எடுத்துடலாம். அதுவாகவே வந்துடுச்சு பாருங்க. சூப்பரா பெர்ஃபெக்டா நமக்கு கிடைச்சிருச்சு பாருங்க.
பெர்ஃபெக்ட்னா எப்படின்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. அங்கங்கே ஏர் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து ஹோல் ஹோலாக இருக்கணும். இதுதான் வந்து பெர்ஃபெக்டான மைசூர் பாக்கு. பாருங்க, நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப் மாவுல நமக்கு அருமையான நல்ல கிறிஸ்பியான மைசூர் பாக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் செஞ்சு இந்த வருட தீபாவளியை வந்து கொண்டாடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மெஷர்மெண்ட் வந்து நான் எப்படி சொன்னனோ அதே போல செஞ்சு பாருங்க, சூப்பரா வரும். நான் பண்ணியிருக்கேன் இந்த மைசூர் பாக்கு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போல நல்லதொரு ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.